இயேசுவின் அன்பார்ந்த பிள்ளை உங்கள் அனைவரையும் மீண்டுமாக தவக்காலத்தின் 18வது நாளிலே அன்போடு சந்தித்து நலம் தரும் நற்செயல் செய்ய பெருமகிழ்வோடு அழைக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாம் சிறப்பாக செய்யக்கூடிய நற்செயல் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, மன்னிப்பதிலே நாம் கணக்கு பார்க்க கூடாது. தொடக்க நூல் அதிகாரம் 4 இறைவசனம் 15 நாம் பார்த்தோம் என்றால், காயினை கொள்ளுகிற எவனும் 7 முறை பழிவாங்கப்படுவான் என்று தந்தை கடவுள் அன்றைய நாளிலே வெளிப்படுத்துகிறார். அதனுடைய நிமித்தமாகத்தான் பேதுரு அவர்கள் இயேசுவை நோக்கி, ஒருவரை 7 முறை மன்னித்தால் போதுமா என்கின்ற கேள்வி வைத்திருப்பார் என்பதை நான் சற்று சிந்திக்கிறேன். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பதில் என்னவாக இருக்கிறது? 7 முறை அல்ல, 70 முறை 7 முறை என்று தான் சொல்லப்படுகிறது. இதை குறித்து நாம் பல நேரங்களிலே பல வகையான மறையுரைகளை நாம் கேட்டிருப்போம். பிரியமானத்தில் இன்றைய நாளிலே நாம் சிறப்பாக தவக்காலத்தில் இருக்கிறோம், பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலே நாம் கணக்கு எதுவும் பார்க்காமல், இந்த முறை நீ என்னை மன்னித்தாய், அடுத்த முறை நான் உன்னை மன்னிக்க வேண்டும் என்று கணக்கெல்லாம் பார்க்காமல், மனம் திறந்து ஆடைகளை கிழித்தவர்களாக இல்லாமல், இதயங்களை கிழித்தவர்களாக, மனம் உகந்து எல்லை இல்லாமல், கணக்கு இல்லாமல் பிறரை மன்னிப்போம். அந்த செயலை இன்றைய நாள் முழுவதும் செய்வோம். இறைவன் நம்மை நிறைவாக இந்த தவ செயல் வழியாக நம்மை ஆசிர்வதிக்கட்டும். ஆமேன். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களையும் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.